கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய உட்கட்சி தேர்தல் வழக்கை வாபஸ் பெற்றார் கை முருகன். தென்காசி தெற்கு மாவட்டம் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக உட்கட்சி தேர்தல் தொடர்பாக மாவட்ட தொண்டரணி அமைப்பாளரும் கலைஞர்களும் ஊராட்சி தலைவருமான கை முருகன் ஆலங்குளம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான திரு மு க ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், தேர்தல் ஆணையர் செல்வராஜ் ஆகியோர் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி, தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி வழக்கை திரும்பப் பெறுவதாக கை முருகன் தெரிவித்தார். ஆலங்குளம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் முன்னிலையில் கைமுருகன் தனது மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டார். அரசு வழக்கறிஞர் ஆலடி மானா, ஆலங்குளம் நகர செயலாளர் பக்கில் நெல்சன், மூத்த வழக்கறிஞர் ஏ பி அருள், ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை, வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன், கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சீனித்துறை, பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டி, ஆலங்குளம் வழக்கறிஞர் ராஜா, தொழிலதிபர்கள் மணிகண்டன், ஜி செல்வம், ஆலங்குளம் நகர பொருளாளர் சுதந்திரராஜன், கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன், ஆலங்குளம் 10வது வார்டு கவுன்சிலர் சுந்தரம் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் உடன் வந்திருந்தனா்.